ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி யூவிஎஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் ஆம்லேட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பொடியாக அரைச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், அப்புறம் பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டையை உடச்சி அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஓட்ஸை வந்து நல்லா பவுடராக திரிச்சு வச்சுட்டோம். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை கரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கேரட், தக்காளி, கேப்சிகம், இது எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 5 முட்டையை வந்து நம்ம ஓட்ஸ் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஏற்கனவே வந்து 4-5 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுருவோம், அதனால் மிளகு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் முட்டையை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ஓட்ஸு, முட்டை, அப்புறம் மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கேப்சிகம், கேரட், அப்புறம் தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ தோசை கொலி சூடு பண்ணி நம்ம ஆம்லேட் ஊற்ற வேண்டியதுதான். இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கல் சூடாகிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஆம்லேட்டை உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ப்ரோட்டீன் ரீச், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். நல்லா சுட சுட நல்லா ப்ரோட்டீன் ரீச்சான நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.